ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்னாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கெட்டில் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்று வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கெட்டில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயில் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் நீங்கள் காஃபி, டீ இதெல்லாம் மேக் பண்ணிக்கலாம். எக் கூட இதில் பாயில் பண்ணிக்கலாம், மேகி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கெட்டிலில் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்ட்டு இதில் பார்க்கலாம். கெட்டில் வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்னன்னே தெரியல, எதுக்கு ஹீட் ஆகலைன்னு தெரியலை ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கெட்டில் ரிப்பேராக இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்விட்ச் போட்டிருக்கேன், ஆனால் இங்கே லைட் எரியல, அதே சமயம் அந்த மிஷினும் ஓடலை. ஸோ என்னன்னே தெரியல, அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேனல், கெட்டில் கீழே இருக்கிற ஒரு பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காப்பர் லைன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு காப்பர் லைன் இருக்குது, ஸோ இந்த சைடும் ஒரு காப்பர் லைன் இருக்குது. ஸோ ஒரு காப்பர் லைன் கரெக்டாக இருக்குது, இன்னொரு காப்பர் லைன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு இந்த. ஸோ இதுதான் ப்ராப்ளம், இதான் ஹீட் ஆக மாட்டேங்குது, இதனால தான் ஹீட் ஆகலை. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் பண்ணுறத பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். தேவையில்லாமல் 500-600 கொடுக்க தேவை இருக்காது, கெட்டில் புதுசாக மாற்ற தேவை இருக்காது. ஸோ இதுக்கு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுதான் பின்னாடி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும், ரொம்ப சின்ன மிஷின் தான் இருக்குது உள்ளா. ஸோ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக டேர்ன் பண்ணிங்கனாலே அந்த மிஷின் வெளியில் வந்துடுது. ஸோ வயரோடு எடுத்துடலாம். இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பேக் சைட்லாம் ஒரு மூணு வயர் போகுது. ஸோ இதுதான் அதோட மெயின் இது. ஸோ இந்த இடத்த இப்போ ப்ரெஸ் பண்ண இடத்த லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், கேட்டுச்சுன்னா அது நார்மலாக நமக்கு ஃபிட் ஆகிருக்கும், ஃபிட் ஆகிக்கிடும். ஸோ இப்போ அவங்க ப்ரெஸ் பண்ணுறதை அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நாங்கள் ஸ்க்ரூ போட்டுறோம். லைட்டாக லூஸாக இருக்கோம் என்னமோ, ஸோ அதனால தான் ஹீட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நல்லா அந்த மூணு வயரையும் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பின்னும் ஈக்குவலாக ஆயிடுச்சு. இனிமே நம்ம குக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அப்போ தான் ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நீங்கள் லைட்டாக அமைக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் இதாக இருந்துச்சோ அந்த இடத்த மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாட்டிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக கேப் இருக்கும், ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த இடத்துல லைட்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். ஸோ வயரையும் அந்த மாதிரி கேப்பில் கொண்டு போய் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த வயர் வெளியில் அவுட்லெட்டாக வெளியில் வர்றதுக்கும் அவங்க ஒரு வழி கணக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறீங்கன்னா அந்த கேப்பில் அந்த வயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறது, வெளியில் எதுவும் வரலாம். ஸோ அவ்வளோந்தான் பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வளைஞ்சி அப்படியே அந்த வெளியில் வந்துடுச்சு அந்த லைனு. ஸோ இப்போது பேனலை மாட்டிடலாம். அகெயின் ஸ்க்ரூவை போட்டுடலாம் பின்னாடி. இந்த மூணு ஸ்க்ரூவையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ மாட்டியாச்சு, நம்ம போய் இதை குக் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளக் பாயிண்ட்டில் மாட்டியாச்சு. மாட்டினது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஸ்விட்ச் போட்டாச்சு. இப்போ இங்கே உள்ள சுவிட்சையும் ஆன் பண்ணலாம், கெட்டிலில் இருக்கிற சுவிட்சையும் ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ லைட் எரியுது, அகெயின் நம்மளோட கெட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
இதே மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்லேயும் இருந்துச்சுன்னா நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்க. தேவையில்லாமல் 500, 700, 800 கொடுக்க வேண்டாம். நம்ம ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த காப்பர் லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கெட்டிலிருந்து. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கெட்டில்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. பாருங்கள், நம்மளோட வாட்டர் வந்து நல்லாவே கொதிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது விட இப்போ நல்லாவே எனக்கு ஹீட்டை கொடுக்குதுன்னுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.